வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. பொங்கல் பண்டிகை நிறைவடைந்து காணும் பொங்கல் விழா தமிழ்நாடு முழுவதும் களைகட்டியுள்ளது. இதனையொட்டிய சுற்றுலா தலங்களில் மக்கள் பெருமளவில் கூடியுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னையிலிருந்து வினோத், அசோக், வேல்முருகன், திருப்பூரிலிருந்து பாலாஜி, ஓசூரிலிருந்து செல்வா, நாகையிலிருந்து பாலமுத்துமணி, தஞ்சாவூரிலிருந்து குருநாதன் ஆகியோர் விவரங்களை வழங்க இருக்கிறார்கள். இதேபோல சென்னையிலிருந்து செல்வகுமார், கீதன், செந்தில், ஈரோட்டிலிருந்து பாபு, கடலூரிலிருந்து பிரேம், நாமக்கல்லிலிருந்து ரவி, கன்னியாகுமரியிலிருந்து சரவணன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இவர்களுடன் பேசுவதற்கு முன்னதாக தற்போதைய தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடுமாறு உயர்நிலைக்குழுவுக்கு திமுக கடிதம். அரசியல் சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என கருத்து. காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள், குடும்பத்தினருடன் ஒன்று கூடி உற்சாகம். காமராஜர் சாலை ஒருவழிப்பாதையாக மாற்றம். காணும் பொங்கலையொட்டி பொதுமக்கள் படையெடுப்பால் காவல்துறை நடவடிக்கை. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, 11 காளைகளை அடக்கி முதலிடத்தில் நீடிக்கும் அபிசித்தர், திவாகர், கார்த்தி. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டை பார்க்க வந்தவர்கள் கூட்டத்தை சமாளிக்க லேசான தடியடி நடத்திய போலீசார். கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்தவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. மதுரை ஜல்லிக்கட்டில் வெல்லும் வீரர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க நடவடிக்கை. நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் உதயநிதி உறுதி. முதன்முறையாக நாங்கள் ஒரு 7 பேருக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்தோம். அந்த லிஸ்ட்டும் இருக்குது எங்களுக்கு. அதற்கான பணிகளும் துவங்க இருக்கின்றோம். கண்டிப்பாக கோரிக்கையை வந்து முதலமைச்சர் கொண்டு சேர்த்து கண்டிப்பாக செய்வோம். சிவகங்கை மாவட்டம் சிராவயல் மஞ்சுபுரத்தில் காளை முட்டியதில் 12 வயது சிறுவன் உயிரிழப்பு, 35 வயது இளைஞர் ஒருவரும் பலியான பரிதாபம். கொடிக்குளம் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு 1.5 ஏக்கர் நிலத்தை நன்கொடையாக தந்த ஆயி அம்மாள், மதுரையில் நேரில் சந்தித்து வாழ்த்திய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இரண்டாம் ஆண்டுக்கான ஸ்டார்ட் அப்பில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த தமிழ்நாடு. அரசு முன்னெடுத்த மறுசீரமைப்பு முயற்சிகளே காரணம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாள் விழா. அதிமுக அலுவலகத்தில் பிரம்மாண்ட கேக் வெட்டிய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குளத்தில் அதிமுக கொடிக்கம்பத்தில் கொடியேற்றுவதில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே மோதல். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஏற்றிய கொடியை இறக்கிவிட்டு மீண்டும் கொடியேற்றிய இபிஎஸ் ஆதரவாளர்கள். கேரளாவில் நடிகர் சுரேஷ் கோபியின் மகள் திருமண விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி நடிகர்கள் மம்முட்டி, மோகன்லால், ஜெயராம் உள்ளிட்டோரையும் சந்தித்து நலம் விசாரித்தார். நெதர்லாந்தில் நடக்கும் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் உலக சாம்பியனை வீழ்த்திய தமிழ்நாட்டின் பிரக்யானந்தா. இந்திய தரவரிசை பட்டியலில் விஸ்வநாதன் ஆனந்தை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்து அசத்தல்.
கடும் சரிவை சந்தித்த இந்திய பங்கு சந்தைகள். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டன் சென்செக்ஸ் 1620 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 460 புள்ளிகளும் வீழ்ச்சி. காணும் பொங்கலையொட்டி சென்னை அருகே உள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், இந்த காணும் பொங்கல் தினம் அப்படினாலே வண்டலூருக்கு வருகை தரும் மக்களின் கூட்டம் எல்லா வருடமுமே அதிகமாகத்தான் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? சிவரஞ்சனி, தமிழகம் முழுவதுமாக இன்று பொங்கல் பண்டிகையின் இறுதி பண்டிகையான காணும் பொங்கலை வெகு சிறப்பாக மக்கள் சுற்றுலாத்தலங்கு சென்று கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தான் சென்னையை அடுத்த வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பொதுமக்கள் இந்த விடுமுறை நாளை கழித்து வருகின்றனர். காணும் பொங்கல், அதாவது பொங்கலின் இறுதி நாளான இந்த பண்டிகை தான் காணும் பொங்கல். இந்த பண்டிகையின் போது அனைவரும் தொடர் விடுமுறையை வந்து இன்றுதான் கடைசியான விடுமுறை நாள் என்பதால் அவரவர் குடும்பத்துடன் கும்பல் கும்பலாக அனைவரும் சந்தோஷமாக பல சுற்றுலாத்தலங்கு சென்று வருகின்றனர். அதேபோல் இந்த வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்காவிற்கும் இங்கு ஏராளமான மக்கள் காலை முதலே குவிந்து வருகின்றனர். இங்குள்ள பறவைகள், விலங்குகள் உள்ளிட்டவர்களை பார்த்து ரசித்து மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக உள்ளே வரக்கூடிய மக்களுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அந்த பூங்கா சார்பில் என்னென்ன கட்டுப்பாடுகள் என்றால், உள்ளே பிளாஸ்டிக் பொருட்களில் உணவுப் பொருட்கள் கொண்டு வரக்கூடாது. அது போன்ற உணவுப் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களில் கொண்டு வந்தால் அவைகளை நீக்கிவிட்டு இங்கு காகிதத்தாலான ஒரு பையில் தான் அடைத்து தருகின்றனர். அதேபோல் உள்ளே இந்த விலங்குகளுக்கும் உணவளிக்க கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டுள்ளது. அவசர ஆபத்திற்காக இந்த பகுதியில் 5 மருத்துவ குழுக்களும் ஒரு ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் உட்பட்டுள்ள நிலையில் ஒரு தீயணைப்பு வாகனமும் இங்கு தயார் நிலையில் உள்ளன. இந்த பகுதியில் வனத்துறை சார்பில் சுமார் 130 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அதேபோல் காவல்துறை சார்பில் 100 பேரும், NSS NCC கல்லூரி மாணவர்கள் 130 பேர் என சுமார் 380 மேற்பட்ட இந்த பகுதியில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டவும் அவர்களை பாதுகாக்கவும் இந்த பகுதியில் பணியாற்றி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் காலையிலிருந்து மக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றன. நேற்றைய முன்தினம் பொங்கல் தினத்தன்று 17,800 நபர்கள், நேற்று மாட்டுப் பொங்கல் என்று 19,000 சுற்றுலா பயணிகளும், இன்று காலை முதல் தற்போது வரை 24,000 பேர், மொத்தம் இந்த 3 நாட்களில் மொத்தம் 60,800 பேர் இந்த பகுதியில் வருகை தந்து இங்குள்ள பறவை மற்றும் உயிரினங்களை பார்த்து ரசித்து வந்திருந்தனர். இன்று காலை முதலே இந்த பகுதியில் களைக்கட்டி காணப்பட்டு வந்த நிலையில் தற்போதும் இந்த பகுதி முழுவதுமாக மக்கள் கூட்டமாக காணப்படுகின்றன. இங்குள்ள அரிய வகை அனைத்து பறவை மற்றும் உயிரினங்கள், இந்த யானை சவரில் குளிக்கக்கூடிய காட்சிகளும் மக்கள் பார்த்து ரசித்து அவர்களது செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்து வருகின்றனர். இங்கு வரக்கூடியவர்கள் குடும்பம் குடும்பமாக வந்துள்ளனர். குழந்தைகள் முதல் பெரியவர்களை அனைவருமே கொளுத்தும் வெயிலும் பொருட்படுத்தாமல் இந்த பகுதியில் மிகுமையாக இந்த உற்சாகமாக இந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். இந்த காட்சியை நாம் பார்க்கலாம். அனைவரும் இந்த காலை முதல் இதை பார்த்து விட்டு இந்த ரசித்து விட்டு இங்கே வீடு திரும்பக்கூடிய ஒரு காட்சி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அனைவரும் உற்சாகமாக கையை அசைத்து இந்த தினத்தை விடுமுறை நாளை கொண்டாடியதை மகிழ்ச்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு உற்சாகமாக மகிழ்ச்சியாக இந்த பகுதியில் வீடு திரும்பி கொண்டிருக்கிறேன். இது குறித்து இங்குள்ள நபர்களிடம் நம்மளால் கேட்கலாம். ஐயா வணக்கம், இந்த காலையிலிருந்து இங்கே இருக்கீங்க, இந்த இடம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ரொம்ப க்ரௌடா இருக்கு, ரொம்ப க்ரௌடா இருக்கு. பார்த்தீங்கன்னா மக்கள் ஜனங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்காங்க. பார்த்தா பேப்பரை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, போலீஸ் தான் பேப்பரை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நிறைய மிருகம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, மீதுபடி பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா சூப்பரா என்ஜாய், செம க்ரௌடுங்க, ரொம்ப டைம். நிச்சயமாக இந்த பகுதியில் வரக்கூடிய மக்கள் அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த விலங்குகள் பறவைகள் அனைத்தும் உள்ளதாகவும், மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளதால் இந்த பகுதியில் மிகவும் ரசித்துள்ளனர். சின்ன ஒரு குறைபாடு என்னவென்றால், இந்த பகுதியில் பெரியவர்களுக்கு 100 ரூபாய் வசித்து வந்த கடந்த ஆண்டு 100 ரூபாய் கட்டணம் இருந்தது, இந்த ஆண்டு 200 ரூபாய் கட்டணமாக அதிகமாக கூட்டியுள்ளனர். அதேபோல் சிறியவர்களுக்கு கடந்த ஆண்டு 25 ரூபாய் கட்டணம் இருந்தது, இந்த ஆண்டு 50 ரூபாய் கட்டணமாக வசூலித்துள்ளனர். இதுதான் இந்த பகுதியில் அதிகமான ஒரு கட்டணம் என்று கூறப்படுகிறது. தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் இயங்கி வரும் இந்த உயிரியல் பூங்காவிற்கு கட்டணம் குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பகுதி மக்கள் முன்வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் இந்த வழியில் செல்லக்கூடியவர்கள் தாகம் ஏற்பட்டால் அவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்களும் முறையாக செயல்பட்டுள்ளன. அதேபோல் போலீசாரும் அனைத்து பகுதியிலுமே உண்மையாக இந்த பகுதியில் நல்ல ஒரு பணியை செய்து வருகிறேன் என்றுதான் கூறி வேண்டுகின்றனர்.